நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு சார், அதனால் எனக்கு வந்துடுச்சு. ஃபேமிலி பேக்ரவுண்ட் இம்பார்ட்டண்ட், பட் அதோட என் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு 60 வயசு 70 வயசில் ஹார்ட் ப்ராப்ளம் வந்தால், 40 இன் மேல்ஸ் அண்ட் 50 இன் ஃபீமேல்ஸ் முன்னாடி இதை இருந்ததுன்னா பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் மனோகர், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல், வடபழனி. இன்றைக்கியோட டாபிக் வந்து இதய நோய் எதனால் வருது, அதோடய மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், எந்த காரணத்தினால இதய நோய் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றிருக்கேன். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி பேக்ரவுண்ட், தட் இஸ் ஜெனட்டிக் பேக்ரவுண்ட்னால் வர வாய்ப்பு என்ன, அதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு சார், அதனால் எனக்கு வந்துச்சு. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு ஹார்ட் டிசீஸை பற்றி சொல்கிறச்சு மேல் மெம்பருக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் ப்ராப்ளம் வருது, இல்லை ஃபீமேல் மெம்பருக்கு, தட் இஸ் எங்கள் அம்மாக்கோ எங்கள் அக்காக்கோ என் ஃபேமிலி சித்திக்கோ யாருக்கா 50 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹார்ட் டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா தான் இதை நாங்கள் ப்ரீ மெச்சோர் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். என் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு 60 வயசு 70 வயசில் ஹார்ட் ப்ராப்ளம் வந்தால் அதை நான் ஹார்ட் ப்ராப்ளம்னு அதை ஜெனட்டிக் பேக்ரவுண்ட் ஏற்றுக்க முடியாது. ப்ரீமெச்சூர் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் இருக்குது, 40 இன் மேல்ஸ் அண்ட் 50 இன் ஃபீமேல்ஸ்க்கு முன்னாடி இதை இன்னும் இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஜெனட்டிக்கலி ப்ரீ டிஸ்போசிஷன் சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் இம்பார்ட்டண்ட், பட் அதோட என்வாயர்மெண்ட்டோட ரோல் பெருசு. ஸோ ஃபேமிலியில் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது, எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால் எனக்கும் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லிக்கலாமே தவிர, பட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து என்னை பொறுத்தவரை 4th இம்பார்ட்டண்ட் ரிஸ்க் ஃபேக்டர். ஏன் இந்த 4 ரிஸ்க் ஃபேக்டரை ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணோன்னா, மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், பிபி, தட் இஸ் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஒபேசிட்டி, உடல் பருமனாக இருக்கிறது, இல்லை வந்து டயட்ரி ஹேபிட்ஸ், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். பட் இந்த ஃபஸ்ட்டு டாப் 4 ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தி பாட்டம் 4 or 5 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதனால் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், பட் ஆஸ் அ கிளினிஷியன் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறேன்னா அந்த டாப் 4, தட் இஸ் ஸ்ட்ரெஸ், டயபிட்டிஸ், ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் ஸ்மோக்கிங். ஸோ அதில் கரெக்டபுள்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 காஸ் உட் பி ஸ்மோக்கிங். ஆஸ் அ டாக்டர் என்னோடய பெரிய ரோல்னு பார்த்தீங்கன்னா உட் பி டயபிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ். என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் பேக்ரவுண்ட். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குது, அதை தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த எபிசோடில் அதை பற்றி விவரமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு.